ஹலோமா, செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பயிற்சி புத்தகம் பைத்தியத்தாள் ரெண்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஏபிசிடியின் மதிப்புகளுக்கு தகுந்த முழுக்களை நிரப்புகள்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 + a = 0 கொடுத்துருக்காங்க. இங்கே 0 வரணும்னா 5ல் 7ல் என்ன மதிப்பெண் இருந்தால் இங்கே 0 வரணும்னு பார்க்கணும். இப்போ இங்கே 5 + 5 இருக்குது. அப்போ இங்கே -5 போட்டோம்னா நம்மளுக்கு 5 - 5 கழிச்சோம்னா 0 வந்துருமா? அப்போ ஏவோட மதிப்பு வந்து 5 - 5. அடுத்து -1/8 × b = 1 கொடுத்துருக்காங்க. அதாவது இது ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 1 ஆன்சர் வரணும். இப்போ -1/8 × b, பிக்கு என்ன நம்பர் போட்டால் இங்கே 1 வரணும். அப்போ -8 அப்படின்னு போட்டோம்னா 8க்கும் 8க்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 இருக்கும், -(-+1) ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ -8. அடுத்து சி வந்து 1 0, அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது. அப்போ சிக்கு வந்து மாற்றம் எதுவும் இல்லைன்னா சியோட வேல்யூ 0. 0வோட எது கூட்டினாலும் அதே வேல்யூ தான் வரும். அடுத்து d·-7 = -7 கொடுத்துருக்காங்க. ஏதோ எந்த நம்பரோட -7 பெருக்குனா -7 வரும், 1 அப்போ டியோட வேல்யூ 1. இங்கே சியோட வேல்யூ 0, டியோட வேல்யூ -1. ஓகே ஸ்டூடெண்ட், 7th மேக்ஸில் பயிற்சித்தாள் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃப்யூச்சர் வீடியோஸில் வேறு பயிற்சித்தாள்லாம் போடுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.